ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கற்க சொல்ற நாங்கள் தமிழ்வேல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாப் 100 வந்து 11 to 20 என்ன காலேஜஸ் இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து ரேங்கிங் பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் அலோகேஷன். கட் ஆஃபில் எந்த கட் ஆஃபில் உங்களுக்கு சீட் ஃபஸ்ட்டு சீட் அலோகேட்டாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரேங்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது வகையில் வந்து லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கில் வந்து 11 to 20 எந்த காலேஜஸ் இருக்குங்கிறத நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11 to 20 ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20th ரேங்கிங்கில் எந்த காலேஜ் இருக்குன்னா எஸ்என்எஸ் காலேஜ், கோயம்புத்தூர் இருக்கிறது தான். ஸோ இவங்களுக்கு அலோகேஷன் ஃபஸ்ட்டு மார்க் சீட்டி வந்து 192 கிடச்சிருந்துருக்கு. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 18 மார்க்கு. ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 1137 ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. எண் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 110,392 கிடச்சிருந்துருக்கு. தென் 19th பொசிஷனில் என்ன பார்த்துருக்குன்னா ஜிசிடி கோயம்புத்தூர், இவங்களுக்கு வந்து 192 ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு, 102.5 எண்ட் ஆகியிருந்திருக்கு. ஸ்டார்டிங் ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து 1103 1103 ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. எண்ட் கட் ஆஃப் வந்து எண்ட் ரேங்க் பார்த்திங்கன்னா 81,232 முடிஞ்சிருக்கு. ஸோ 18th பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிஇ திருநெல்வேலி தான் வந்து இருக்குது. 192 கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, 82 எண்ட் ஆயிருந்திருக்கு. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1014 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. எண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 105,801 வந்து க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. தென் 17th இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி சென்னை, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை தான் வந்து 17th பிளேஸில் இருக்குது. 192.25 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு கட் ஆஃப், 80 எண்ட் ஆயிருந்திருக்கு. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 988 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, 1,09,212 க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஓகே, தென் 16th பொசிஷனில் வந்து எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். ஸோ பிஹெச்டியோட இன்னொரு இன்ஸ்டியூஷன் தான். 192.5 ஸ்டார்ட் ஆயிருக்கு கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 91.5 எண்ட் ஆயிருந்திருக்கு. ஓப்பன் ரேங்க் பார்த்திங்கன்னா 948 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, 94,331 எண்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ 15th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற அமிர்தா தான் வந்து 15th பொசிஷன் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து 193 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, எண்ட் வந்து 80 ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. 716 ரேங்க்ல ஸ்டார்ட் ஆகி 1,09,260 க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ 14th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்சிராப்பள்ளியில் காலேஜ் தான் வந்து 14th ரேங்க்ல இருக்குது. 194.5 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, க்ளோசிங் மார்க் வந்து 80 க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 421 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, 1,09,153 எண்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ 13 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்கிறது தான் வந்து 13th பொசிஷன் இருக்குது. 195 கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, 81 எண்ட் ஆயிருந்திருக்கு. 358 அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட் கிடச்சிருந்துருக்கு, 1,07,887 வந்து எண்ட் ஆயிருந்திருக்கு. தென் 12th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலமில் உள்ளது, 12th பொசிஷன் இருக்குது. 195 கிடச்சிருந்துருக்கு அவங்களுக்கு, 78 தான் க்ளோசிங் கட் ஆஃப். ஓப்பன் ரேங்க் பார்த்தீங்கன்னா 360 ஓப்பன் ஆயிருந்திருக்கு. எண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,857 க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. 11th பொசிஷனில் என்ன பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இருக்கிற காலேஜ் தான் வந்து 11th பொசிஷன் இருக்குது. 195.25 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு கட் ஆஃப், 96.5 எண்ட் ஆயிருந்திருக்கு. இவங்களுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா 307 ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு, க்ளோசிங் ரேங்க் வந்து 88,042 க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ 11th 20th பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர், 12th ஏவிஎஸ், 13th குமரகுரு, 14th கே ராமகிருஷ்ணா திருச்சிராப்பள்ளி, 15th அமிர்தா, 16 பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், 17 சிஐடி சென்னை, 18 வந்து ஜிசிஇ திருநெல்வேலி, 19 வந்து ஜிசிடி கோயம்புத்தூர், 20 எஸ்என்எஸ் காலேஜஸ் கோயம்புத்தூர். இவங்க தான் வந்து 20th பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து 11th to 20th ரேங்க் காலேஜோட ரேங்கிங்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்து 21 to 31 டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த காலேஜ் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா கட் ஆஃப் நல்லா வச்சுருக்கீங்கன்னா ரேங்கிங் பேஸ் பண்ணி இதான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தமிழ்வேல் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.